வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாரி டிஎன் பேசி கார்னர். நம்ம இன்றைக்கி வந்து TNSURB அதாவது எஸ்ஐ எக்ஸாம்க்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்துட்டு தமிழில் வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, இது வந்து எந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் அதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோன்னா, தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்ட நூல். தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்ட நூல். ஃபஸ்ட் ஆப்ஷன் அகநானூறு, ஐங்குறுநூறு, புறநானூறு, குறுந்தொகை. அதாவது தமிழருடைய வாழ்வியல் சிந்தனைகளை வந்து கருவூலமாக கொண்டது அப்படின்னு வந்தாவே புறநானூறு தான். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல். திருக்குறளோட பெருமையை பற்றி சொன்னாவே அதுலேயே வந்து திருவள்ளுவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வந்து வந்திருக்கணும். அப்போ இதில் வந்து எங்கே வந்து பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, செகண்ட் ஆப்ஷன் அதாவது திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதனுடைய திருக்குறளுடைய பெருமையை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி, திருவள்ளுவ மாலை. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார். சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ கருடன், ஆப்ஷன் பி அனுமன், ஆப்ஷன் சி வந்து வீடணன், ஆப்ஷன் டி லக்குமணன். சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி அனுமன். அடுத்து, அழகிய மணவாளதாசர் என்று அழைக்கப்படுவர் யார்? அழகிய மணவாளதாசர் என்று அழைக்கப்படுவர் யார்? ஆப்ஷன் ஏ பிள்ளை பெருமாள் ஐயங்கார், ஆப்ஷன் பி குமரகுருபரர், ஆப்ஷன் சி சேக்கிலார், ஆப்ஷன் டி குலசேகர ஆழ்வார். பிள்ளைகள் தான் எப்பவுமே பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, ரொம்ப வந்து அழகாக இருப்பாங்க. அதாவது ஆண்களை காட்டிலும் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப வந்து அழகாக இருப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது அழகிய மணவாளதாசர் அப்படின்னா யாருன்னா, பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, புகார் நகரில் தலைக்கோளறிவை என்று பட்டம் பெற்றவர் யார்? புகார் நகரில் தலைக்கோளறிவை என்று பட்டம் பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ கண்ணகி, ஆப்ஷன் பி மாதவி, ஆப்ஷன் சி மாதரி, ஆப்ஷன் டி மணிமேகலை. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி மாதவி. தலைக்கோளறிவை என்று பட்டம் பெற்றவள் யார்னு பார்த்தோன்னா, ஆப்ஷன் பி மாதவி. அடுத்து, பாஞ்சாலி சபதம் யாரால் எழுதப்பட்டது? பாஞ்சாலி சபதம் யாரால் எழுதப்பட்டது? கண்ணதாசன், பாரதிதாசன், வைரமுத்து, பாரதியார். நம்மளுக்கு சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம படிச்சுட்ருக்கோம் பாஞ்சாலி சபதத்தை பற்றி. இதை எழுதுனவர் யாருன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, பாரதியார். அடுத்தது, பரிதிமார் கலைஞருடைய இயற்பெயர். பரிதிமார் கலைஞரினுடைய இயற்பெயர் ஆப்ஷன் ஏ வேதநாயக சாஸ்திரி, ஆப்ஷன் பி சூரியநாராயண சாஸ்திரி, ஆப்ஷன் சி சுப்பிரமணிய சாஸ்திரி, ஆப்ஷன் டி நீலகண்ட சாஸ்திரி. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி சூரியநாராயண சாஸ்திரி. பருதினாவே சூரியன் தான், அதை வச்சு நம்ம வந்து எழுதிக்கலாம். அடுத்து, தினம் தினம் இலக்கண குறிப்பு எழுதுக. தினம் தினம் இலக்கண குறிப்பு எழுதுக. ஆப்ஷன் ஏ பெயர்ச்சொல், ஆப்ஷன் பி இரட்டை கிளவி, ஆப்ஷன் சி வந்து அடுக்கு தொடர், ஆப்ஷன் டி உரிச்சொல். இதில் வந்துட்டு இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி அடுக்கு தொடர். ஏன்னா வந்து இரட்டை கிளவி வந்து பார்த்தோன்னா, இரட்டை கிளவிங்கிறது வந்து ரெண்டே ரெண்டு டைம் மட்டும்தான் வரும், பிரித்தால் வந்து பொருள் இருக்காது. இப்போ வந்து தினம் தினம் இருக்குன்னா, ரெண்டே வந்து பிரித்தோன்னா தினம் தனியாக இந்த தினம் தனியாக வரும், அதுக்கு வந்து மீனிங் வந்து இருக்குது. தினம்னா நாள்தோறும் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுக்கு வந்து மீனிங் இருக்குது, அதாவது பொருள் இருக்குது. பிரித்தால் பொருள் தரக்கூடியது அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி. அடுத்து, பெரிய புராணத்தை இயற்றியவர். பெரிய புராணத்தை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ கம்பர், ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர், ஆப்ஷன் சி சேக்கிலார், ஆப்ஷன் டி புகழேந்தி புலவர். இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி சேக்கிலார். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார். அடுத்தது வந்து, கலம்பக உறுப்புகள் எத்தனை? கலம்பக உறுப்புகள் ஆப்ஷன் ஏ 18, ஆப்ஷன் பி 16, ஆப்ஷன் சி 12, ஆப்ஷன் டி 14. கலம்பக உறுப்புகள் ஆப்ஷன் ஏ 18, ஆப்ஷன் பி 16, ஆப்ஷன் சி 12, ஆப்ஷன் டி 14. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 18. இதை வந்து எப்படி வந்து பிரிக்கிறோன்னா, கலம்பகம், களம் குட்டல் பகம் அப்படின்னு சொல்லும். களம் வந்து 12, பகம் வந்து அவற்றில் வந்து பாதி 6 அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் வந்து 12+6 18 உறுப்புகள் இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து, சேர மன்னனுடைய கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் எது? சேர மன்னனுடைய கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் எது? ஆப்ஷன் ஏ மீன், ஆப்ஷன் பி வில், ஆப்ஷன் சி புறா, ஆப்ஷன் டி புலி.
இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி வில். சேரமன்னனின் கொடியில் வந்து என்ன சின்னம் பொறிச்சிருக்காங்க, வில் சின்னம் பொறிச்சிருக்காங்க. அப்போ வந்து சோழர்களுக்கு என்னன்னா புலி, சோழர்களுக்கு என்னது புலி. பாண்டியர்களுக்கு என்னன்னு பார்த்தோம்னா மீன், பாண்டியர்களுக்கு வந்துட்டு மீன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா கிறித்துவ கம்பர் என்று புகழப்படுபவர் யார், கிறித்துவ கம்பர் என்று புகழப்படுபவர் யார். ஆப்ஷன் ஏ எச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை கிருட்டிணப்பிள்ளை, ஆப்ஷன் பி கவிஞர் துறைவன், ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி உமறுப்புலவர். இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ எச்ஏ கிருட்டிணப்பிள்ளை. எச்ஏ கிருட்டிணப்பிள்ளை கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவர். எச்ஏ அப்படிங்கிறடைய விரிவாக்கம் ஹென்றி ஆல்பர்ட், ஹென்றி ஆல்பர்ட். அடுத்து பெண்மை போற்றும் பெருங்காப்பியம் எது, பெண்மை போற்றும் பெருங்காப்பியம் எது. ஆப்ஷன் ஏ திருக்குறள், ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி மணிமேகலை, ஆப்ஷன் டி சிந்தாமணி. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். பெண்மை போற்றும் பெருங்காப்பியம், ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து தமிழில் வந்து கேட்டிருக்க ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்க எஸ்ஏ எக்ஸாம்க்குரிய முக்கியமான க்வெஸ்சன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பார்ப்போம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பார்க்க மெமரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஞாபகப்படுத்துறதுக்கும் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். இதான் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் தெரியும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும். நன்றி, வணக்கம்.